हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नान्गु भागम ओन्रु अध्यायम ओन्रु पदम ओन्रु। मैत्रेय उवाच मनोस्तु सतरूपायां तिश्रह कन्याश्च जज्निरे आहूतिर् देवहूतिश्च प्रसूतिर् इति विश्रुताः। वर्ड बाय वर्ड मीनिंग। मैत्रेय उवाच महामुनिवर मैत्रेयर कूरिनार। मनो तु स्वयंभुव मनुविन सतरूपायां अवर मनेवि सतरूपाविन इडत्तिल तिश्रह मून्रु कन्याह च पुदल्वियरेयं जज्निरे पेट्रेडुत्तार आहूदि आहूदि एन्र पेयरिल தேவஹூதி தேவஹூதி என்ற பெயரில் ச மேலும் பிரசூதி பிரசூதி என்ற பெயரில் இத்தி இவ்வாறு விஸ்ருதா என்றறியப்பட்ட டிரான்ஸ்லேஷன் தெய்வத்திரு மைத்ரேயர் கூறினார். ஸ்வயம்புவ மனு தன்னுடைய மனைவி சத்தரூபா என்பவள் மூலம் மூன்று புதல்வியரை ஈன்றெடுத்தார். அவர்கள் பெயர்கள் ஆகூதி தேவஹூதி மற்றும் பிரசூதி என்பவையாகும். முதற்கண் பர்பட் பை ஷீல பிரபா ஜெய் ஷீல பிரபா. முதற்கண் நாம் நமது ஆன்மீக குருவான ஓம் விஷ்ணுபாத பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாதா அவர்களுக்கு நமது தலை தாழ்ந்த வணக்கங்களை தெரிவிப்போமாக. அவரது கட்டளைக்கு இணங்கவே ஸ்ரீமத் பாகவதத்திற்கு பக்தி வேதாந்த பொருளுரை என்னும் விளக்க உரையினை எழுதி நிறைவு செய்யும் கடினமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். அவரது கருணையால் நாம் ஏற்கனவே மூன்று காண்டங்களை அதாவது ஸ்கந்தங்களை முடித்திருக்கிறோம். இப்போது நான்காவது ஸ்கந்தத்தின் உரையினை தொடங்குகிறோம். 500 ஆண்டுகளுக்கு முன்னர் பாகவத தர்மத்திற்கான கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை தோற்றுவித்த பகவான் சைத்தன்யருக்கு அவரது தெய்வீக கருணையினால் நாம் நமது மரியாதைக்குரிய வணக்கங்களை செலுத்துவோம். மேலும் அவரது கருணையின் மூலம் நமது வந்தனங்களை 6 கோஸ்வாமிகளுக்கும் மற்றும் பிருந்தாவனத்திலுள்ள பசுக்களை மேய்க்கும் சிறார்களுடனும் விரஜபூமியிலுள்ள இள நங்கையருடனும் நிலையான மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கும் ஆன்மீக இணையான ராதாவிற்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ப்பணிப்போமாக. பரமபுருஷ பகவானின் நித்திய அடியவர்களும் அவரது எல்லா பக்தர்களுக்கும் கூட நமது மரியாதைக்குரிய வந்தனங்களை செலுத்துவோம். ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த 4வது காண்டத்தில் மொத்தம் 31 அத்தியாயங்கள் உள்ளன. இதன் அனைத்து அத்தியாயங்களும் பிரம்மதேவர் மற்றும் மனுக்களினால் படைக்கப்பட்ட துணை படைப்பை பற்றியே பேசுகின்றன. உண்மையான முதற் படைப்பினை பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது பௌதீக சக்தியின் கிளர்ச்சியால் தாமே தோற்றுவித்தார். அதன்பின் அவரது கட்டளையின் பேரில் இவ்வுலகில் தோன்றிய முதல் உயிராகிய பிரம்மதேவர் பல்வேறு உலகங்களையும் அவற்றில் வாழும் உயிர்களையும் படைத்ததோடு
எப்போதும் பகவானின் கட்டளையின் கீழ் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் தனது மரபு வழி தோன்றல்களான மனு மற்றும் ஏனைய உயிர்களின் பிற மூதாதையர்களின் மூலம் மக்கள் தொகையை பெருக்கவும் முயற்சி செய்தார். 4வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் ஸ்வயம்புவ மனுவின் 3 புதல்விகளையும் அவர்களது மரபினரை பற்றியும் விரிவாக எடுத்துரைக்கின்றது. அடுத்து வரும் 6 அத்தியாயங்கள் மன்னன் தக்ஷன் மேற்கொண்ட வேள்வியும் அது எவ்வாறு அளிக்கப்பட்டது என்பதையும் கூறுகிறது. அதன்பின் மகாராஜா துருவனின் செயல்களை 5 அத்தியாயங்கள் விளக்குகின்றது. அடுத்தது 11 அத்தியாயங்கள் பிருது மன்னரின் செயல்களையும் அதனை தொடர்ந்து வரும் 8 அத்தியாயங்கள் பிரசேதா மன்னர்களின் செயல்களையும் எழிலுற விளக்குகின்றது. இந்த முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம் ஸ்வயம்புவ மனுவின் 3 புதல்விகளான ஆகூதி, தேவஹூதி மற்றும் பிரசூதி என்போரை பற்றி பேசுகின்றது. இந்த 3 பேரில் ஒருத்தியான தேவஹூதி, அவள் கணவர் கர்த்தம முனிவர், அவர்களுடைய புதல்வன் கபில முனிவர் ஆகியோரை பற்றி ஏற்கனவே 3வது ஸ்கந்தத்தில் விளக்கியாகிவிட்டது. இந்த அத்தியாயம் முதலாவதாக பிறந்த ஆகூதியையும் அவளது சந்ததிகளை பற்றியும் விளக்கவிருக்கிறது. ஸ்வயம்புவ மனு என்பவர் பிரம்மதேவனின் மைந்தராவார். பிரம்மதேவனுக்கு பல புத்திரர்கள் இருந்தாலும் ஸ்வயம்புவ மனுவின் பெயர் இங்கே சிறப்பாக குறிப்பிடுவதற்கு காரணம் அவர் பகவானின் உயர்ந்த பக்தர் என்பதினாலேயே ஆகும். இந்த ஸ்லோகத்தில் உள்ள ச என்னும் வார்த்தை ஸ்வயம்புவ மனுவிற்கு இந்த 3 புதல்வியரை தவிர 2 மைந்தர்களும் உண்டு என்னும் உண்மையை குறிக்கிறது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ குருதேவ், ஜெய் ஸ்ரீ பிரபுபாத், ஹரி போல்.